வணக்கம், நான் வித்யா சார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இதுக்கப்புறம் இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்டிங் அண்ட் ரியாக்சன்ஸ். ஓகேங்களா? என் ட்ரேடுக்கு ஒரு ஸ்கேல்பர், ஆக்சுவலா நான் ஒரு ஸ்கேல்பர், ஒரு ஸ்கேல்பர் எப்படி அவரோட ட்ரேடுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. எப்படி ஒரு ஸ்கேல்பர் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட, அதாவது நான் என்ன என்ன தப்பு பண்றேன், என்ன தப்பு பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அந்த ட்ரேடுக்கு நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்றேன், எப்படி அந்த ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்னென்ன என்னென்ன ஃபார்மெட்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது, அதுக்கு நான் எப்படி பண்றேன்றது ரியாக்ஷன் பிளஸ் க்ளோஸ்ட் ரெண்டுத்தையுமே நீங்க பாப்பீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலாம், ஓகே மேனுவல் ட்ரேடும் இருக்கும், ஆட்டோமேட்டரும் இருக்கும். நான் ஆட்டோமேட்டர் பற்றி அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண பார்த்தேன், ஏன்னா அது ஃபிக்ஸ்டு, அது அப்படியே விட்டாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட் எப்படி போகுது, அதுக்கு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு லைவ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து 6 மணி நேரம் போட இருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் நான் எடுக்கிற என்ட்ரி, அது எப்படி டார்கெட் போயிருக்கு, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ ரெடியா இருங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற வில்லேஜ் ட்ரேடர் சேனல்லே வேற இன்ஃபர்மேஷனுக்கு ரெடியா இருங்க, அதே மாதிரி பண்ணுக்கு ரெடியா இருங்க. ஹாப்பி ட்ரேடிங். நான் சொல்லிடுறேன், ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரி கேட்டு. ஸோ என்ட்ரி பக்காவா இருக்கு, ஸ்டாப் லாஸ் பக்காவா இருக்கு, நான் வர வேண்டியது தான் இன்னும் பேலன்ஸு. ஓகே வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். ஓகே எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 955 வாங்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் பாயிண்ட் 51 இருக்குது எக்ஸிட் பாயிண்ட்டு. ஸோ அது கிடைக்குதான்னு பார்ப்போம், அதுதான் நம்மளோட மேஜர் டார்கெட். ஸோ பார்ப்போம் அது கிடைச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். இது ஒரு குவிக் ஸ்கேல்பிங். ஸோ எக்ஸ்பெக்டிங் வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1/2 hour இது டார்கெட் அச்சீவ் ஆகும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகும். நான் மார்க்கெட்லேயே க்ளோஸ் பண்ணிடுவேன், டக்கு டக்கு டக்குனு க்ளோஸ் பண்ணிடுவேன், வச்சிருக்க மாட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்பெக்டிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 55 வாங்கி 23 மீன்ஸ் தட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தா வெறும் 20 points சம்திங் லைக் தட், 20 or 25 points ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து பார்த்தோன்னா 100 points. ஓகே மோஸ்ட்லி எனக்கு வந்து பார்த்தோன்னா லாசஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஆனாலும் ஆப்ஷன்ஸ்ன்றதுனால வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் டிகே எந்த அளவுக்கு இருக்குன்றது என்னால் சொல்ல முடியாது. ஆமா 200 இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஈரிமான வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தேன். ஓகே 966 இருந்துச்சு இல்லை ப்ரோ, 966 வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ நடுவில் இருந்தது கிடையாது, இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இதில் ஹையஸ்ட் வால்யூம் இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால இதுதான் வந்து இது விட்டா இது இந்த ரெண்டு ரேஞ்சில் அடுத்த ரெண்டு கேண்டில் தான் இப்போ மேட்ரஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட தியரி. ஸோ இங்கே இருக்க மாதிரி இங்கே ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இது இன்னொரு லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் மேலே வருவான். ஓகேங்களா? இன்னொரு லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் மேலே வருவான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து சிங்கிள் புஷ்ஷு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான் மேலே, ஃப்ளைட் மாதிரி சர்ன்னு டேக் ஆஃப் ஆகும். ரெண்டு தியரி இருக்கு ப்ரோ. ஒன்று இது பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் கொடுப்பான், இல்லை அப்படின்னா நேராக ரிவர்சல் கொடுப்பான். இன்னும் 40 seconds இது என்ன என்ன பண்ண போகிறான், என்ன பிளான் வச்சிருக்கான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 lot மட்டும் தான் ட்ரை பண்ண, லோ போகும்போது கூட இன்னொரு லாட் ட்ரை பண்ணல, போயிட்டான் ப்ரோ. அங்கே பாருங்க சிங்க குட்டி பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்காத நின்னாலே காண்டாவது எனக்கு, போயிடு அந்துடாத. 7 seconds இன்னொரு ஹை பிரேக் அவுட் போதான் பார்ப்போம். போடு 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 2 seconds போடு. அது அப்புறம் அதை தான் எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட ப்ரோ. மூவிங் ஏவரேஜ் முக்கியமான பாயிண்ட், அந்த 100 days மூவிங் ஏவரேஜ்ல தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸிட் மோடு வைக்கும். 2 அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து மேலே போயிடும். நான் அதுக்கு நான் சொல்லவே இல்லை. நம்மளுக்கு எப்போ வந்தாலும் 26 days மூவிங் ஏவரேஜ் டெஃபினட்டாக போயிடும். 10 points வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கன்சல்டேஷன்ல உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 200 days பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் குடுத்துருவாங்க. ஓகே ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. ஓடு ஓடு வா 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 வந்துரு. ஓகே முடிஞ்சிச்சா? ஓகே ப்ரோ முடிஞ்சிச்சு ப்ரோ. எக்ஸிட்டட் எவ்வளோ வந்துச்சு? 1300. முஷ்டம் முஷ்டம் இல்ல. 50,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்க ஸ்ட்ரைட்டா? சூப்பர் சூப்பர். ஓ இதுவா, கரண்ட் எக்ஸ்பைரியா? நீங்க பிளான் பண்ணி தவிர பண்ணிருக்கீங்க.